இப்போ ஒரு சாரீ வாங்குறீங்க அப்படின்னா எனக்கு தெரியும் இது நல்லா இருக்கு, இது பிளவுஸா போட்டு நல்லா போகும் அப்படின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் செல்லிங் த சாரீ ஃபார் 2500 அது டிவைட் 1000 ருபீஸ்க்கு நான் வாங்குறேன், 2000 ருபீஸ்க்கு வாங்குறேன்னா அதை 5 டிவைட் பண்ணி பிளவுஸா கிரியேட் பண்ணி ஒரு சிம்பிளான சாரீ போட்டு அதர் ரெவென்யூ அப்படி. ஸோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டே இருந்தேன். எனக்கு வந்து ஆரி ஒர்க் ப்ரொஃபஷனலாக பண்ணணும்னு ரொம்ப ஆசை, எனக்கு அங்கே கிடைக்கல. ஸோ இங்கே வந்தோடனே எனக்கு வந்து ஒருத்தங்க வேணும்னு சொல்லிட்டு ஐ சர்ச்ட் அண்ட் தென் ஆன்லைனில் சர்ச் பண்ணி ஒரு டெய்லர் அண்ட் அவங்களை பிடிச்ச ஃபஸ்ட்டு அவங்க டெய்லருக்கு மட்டுமே 30,000. எனக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 25,000 அவ்வளோதான் ஆகும் எனக்கு அவங்க சேலரி கரண்ட் பில் எல்லாமே அவ்வளோ ஒருத்தருக்கு கொடுக்கணும். அண்ட் இங்கே வந்து நான் என்ன பண்ணேன்னா எனக்கு ஷாப் வைக்கிற ஐடியாவே இல்லை. நான் ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் தான் எனக்கு வந்து ஆன்லைன் ஸ்டோரை இன்னும் கொஞ்சம் நல்லா வேறு லெவலுக்கு பண்ணிட்டு அதில் ரெவன்யூ பண்ணதுக்கு அப்புறமா அதில் ஸ்டார்ட் ஓப்பன் ஸ்டோர் பண்ணலாம், அதுக்கப்புறம் அதை ஐடியா பண்ணலாம், இன்னும் அதுக்கு இன்னும் 2 இயர்ஸ் ஆனால் கூட பிரச்சனை இல்லை, ஆன்லைனில் பண்ணிருக்கலாம், அதுக்கப்புறமா மெதுவாக ஆரம்பிச்சுக்கலான்ற ஐடியில் இருந்தேன். அப்புறமா நான் மாத்தலில் வந்துட்டு ஒரு 12,000 இருக்கும் அந்த ஒரு வீடு மாதிரி ஒரு சின்ன வீடு, அந்த வீட்டை வாடகைக்கு எடுத்து அண்ட் தென் அங்கே ரெண்டு டெய்லர் போட்டு. ஸோ இப்போ அவங்களுக்கு நான் 2-12,000 எல்லாமே சேர்த்து எனக்கு ஆல்மோஸ்ட் 60,000 அப்போ மந்த்லி பே பண்ணும், நான் அப்போ எவ்வளோ ஏர்ன் பண்ணணும் அப்படின்றது. ஸோ எனக்கு பெங்களூர்ல வந்துட்டு ஃபேப்ரிக் எனக்கு சிக்பெட்டுன்னு தெரியும், எங்கெல்லாம் தெரியாது. நான் போயிட்டு ஃபுல்லாக தேடி 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 பார்த்து இங்கே ஃபேப்ரிக் இருக்கு எல்லாமே வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் நான் வந்து இது வரைக்குமே என்ன ஃபாலோயர்ஸ் இருக்காங்க அவங்க எல்லாமே வந்து நம்ம மேபி ஹேண்டில் பண்ணி சின்ன சின்ன புக்கு தான் பார்த்துருப்பாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்ன நல்ல ப்ரொஃபஷனலாக நான் பண்ணுற ஹேண்ட் ஒர்க்கை பார்க்கும்போது தான் அவங்களுக்கு வந்து இன்னும் பிடிச்சது, அவங்களுக்கு எனக்கு வேணும் இன்னும் வேணும் சோ எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சாங்க. ஸோ எனக்கு அப்போ ரா மெட்டீரியல்ஸ் எனக்கு ஈஸியாக கிடச்சிது, இங்கேருந்து உடனே அமௌண்ட் வாங்க உடனே அவங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். ஸோ நம்மக்கிட்ட வெப்சைட் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம ஒரு ப்ராடக்ட் வெப்சைட்டில் போடுறோம், போட்டுட்டு அதில் வந்து ஒரு 10 orders வந்துன்னு வச்சுக்கோங்க, மேபி 5,000 to 10 orders வந்தால் ஐ எம் ஹேவிங் 50,000 இன் ஹேண்ட் பட் ஐ டோன்ட் ஹேவ் த ப்ராடக்ட் அண்ட் அகேன் ஐ எம் கோயிங் டு த ஷாப் அண்ட் ஐம் பர்ச்சேசிங் தோஸ் ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் ஐம் டூயிங் இட். நாங்கள் 7 to 10 days வந்து ஒர்க் இருக்கேன், ஐ மீன் டைம் கொடுத்துருக்கேன் நான், அதை அகேன் நான் போடுறேன், அகேன் நான் ரொட்டேட்டிங். ஆமாம் அப்படிதான். இப்போ ஒரு ப்ராடக்ட் வித்துட்டு இருக்கும்போது இப்போ வந்து எனக்கு ஒரு ப்ராடக்ட் 10 எனக்கு மாறிச்சு, அப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெவன்யூ எனக்கு ஜாஸ்தி ஆச்சு, எனக்கு அதுவே ஓகே அப்போது மக்களுக்கு வந்து பிடிக்குது. அப்போ இதுக்கு அதுக்கு மேலே எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா என்ன ப்ராடக்ட் போட்டால் உனக்கு வந்துட்டு என்ன ப்ரைசிங் போட்டால் எனக்கு எத்தனை ப்ராடக்ட் விற்கும் சேல் ஆகும். எனக்கு definitely I will start like jewelry and the bags எல்லாம் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவோம். I want to open my store at least 3-4 branches in Bangalore. அண்ட் வாண்ட் ஓப்பன் அதுக்கப்புறம் நான் ஹைதராபாத்தில் எனக்கு ஓப்பன் பண்ணேன், பிகாஸ் எனக்கு அங்கேருந்து ரொம்ப நல்லா ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் த வெரி பிகினிங். எனக்கு கண்டிப்பாக என்னோட எய்ம் லைக் பஞ்சாரா ஹில்ஸில் ஒரு ஸ்டோர் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு. வாழ்த்துக்கள், அடுத்தடுத்த லெவல் போகிறதுக்கும் நான் வந்துட்டு மறுபடியும் ஒரு தடவை வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன், நீங்கள் நினைச்சதெல்லாம் நிறைவேறணும் அப்படின்னு.